பாஸ் எங்க போறீங்க நீ கொஞ்சம் போனா வரேன் என்ன கேட்டிங்க எங்க போறீங்க அத மைக்கில தான் கேட்கணுமா யா எல்லாரும் போறோம் எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கிறான் கேட்டாலும் உதைக்கிறான் ஓய் ஒண்டி புலி உன்ன ஒரு நாளைக்கு மார்கால் மார்கை வாங்கி உன்னை நொண்டி புலியாக்கல என் பேர் வெளியே தேவையில்லை பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் மார்பலஸ் ஆஹா அடடடடா பியூட்டிஃபுல் என்ன இடையில பூரா மாதிரி ஒண்ணு ஊருது ஏண்டா நான் அழகா ரசிச்சிட்டு இருக்கும்போது இடையில நரித்தலை விட்டு கெடுத்துட்டியாடா சாரி பாஸ் வாட் இஸ் திஸ் பாஸ் திஸ் இஸ் பைனாகுலர் அப்படினா லாங் இருக்குறத கிட்டக்க காட்டும் சிறுசா இருக்குறத பெருசா காட்டும் அப்ப பெருசா இருக்குறத மழை மாதிரி கட்டுமா டேய் இந்த லொள்ளு தான வேண்டாங்கறது சிட்டப்போ என்ன சிட்டப்போ மாமா வராரா இல்லையான்னு பாக்க சொன்னா நீங்க என்ன பேசிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க நான் அவர தான் பாத்துட்டு இருக்கேன் அதுக்குள்ள இடையில இந்த நாய் பூந்து இன்டர்கட் பண்ணிருச்சு பாத்தி அம்மா கடிக்கு வர்றான் அட கொஞ்சம் சும்மா இருங்கடா நீங்க டேய் நாளை கடா அவ வரானே பாறா டேய் அவ என்ன ஏவு கணைய அங்க இருந்து வர்றதுக்கு இப்படி பாக்குற ஸ்ட்ரைட்டா பாறா ஏன் கண்ணு தெரியாதா லாங்ல இப்படி தான் பார்க்கணும் பாரு வந்துட்டாரே அவரை கூப்பிடுங்க கூப்பிடுங்க நீ முதல்ல போய் குதிமா நான் வரே டேய் பண்ணி எங்க போற நீ நான் பத்த போறேன் டேய் நீ வாடா நீ காப்பாத்துறது இருக்கு ஐயோ யாராவது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க நீ குட்டி அம்மா வினு ஐயோ காப்பாத்துங்க டேய் குளிக்கவே இல்ல அதுக்குள்ள என்ன அழுக்கு தேக்குற அது இல்ல பாஸ் மீன் தண்ணிக்குள்ள போயிருக்கு சின்னையா காப்பாத்த போயிருக்காரு போன இடத்துல என்ன நடக்கும் என்ன நடக்கும் சின்னையா மீனை பிடிப்பாரு மீன் சின்னையாவ லபக்குன்னு கடிக்கி ரெண்டு பேருக்கு தண்ணிக்குள்ள ஜலக்கிரை இட நடக்கும் அப்படின்னா புரியல புரியலையே அதே கற்பழிப்பு நடக்கும் தண்ணிக்குள்ள கற்பழிச்சு அழிஞ்சிடாதே டேய் இந்தியாவுல இந்த மாதிரி எவனுமே கேட்டது இல்ல படுவான் நீ கேட்டுட்ட அது எப்படி அழிங்க அழியுங்கிற அழியாங்கிற என்ன ஆகும் கரைஞ்சு போயிருமுடா டேய் நம்ம பிளான் எல்லாம் அவுட்ரா வாடா மாமா கண்ணு பிடிச்சு பாருங்க மாமா ஐயோ ஐயோ டேய் நீ எதுக்கு அழுகுற நீ என்னமா ஆத்துக்குள்ள குளிச்சு உன் வாயிலையும் மூக்கிலையும் தண்ணி வந்த மாதிரி அழுதுட்டு இருக்க நான் அதுக்கு ஒன்னு அழுகல பா என் வாயிட்டுல 10 பைசா வச்சிருந்தேன் அத காண பா பட்ட குடி பா எவ்வளவு சீரியஸா இருக்க அந்த நாய் எதுக்கு அழுதுட்டு இருக்கு பாரு சித்தப்பு என்ன சித்தப்பு இது எது இதா இது வயிறு ஐயோ அது இல்ல பின்ன அது மூக்குங்கறியா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீங்க தானே சொன்னீங்க நான் ஆத்துல விழுந்தா மாமா காப்பாத்துவாரு வயித்த தடவை அமுக்கி தண்ணி எடுப்பாருனு அப்ப அவருக்கு மூடு ஒரு மாதிரி ஆக ஏதாவது நடக்கும்னு இப்ப இப்படி ஆயி போச்சு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் இவன் என்னமா கொண்டையை மண்டையை வச்சு திரிஞ்சத பார்த்தா அரபி கடல்லயே நீந்து வந்து நினைச்ச அம்பராமலை தாத்தண்ணிக்கே இந்த அமுக்கு அமுக்க வச்சுட்டான் பஸ் ஒரு சின்ன சந்தேகம் என்ன அந்த 10 பைசா விழுந்த இடத்துல நடக்கும் டேய் என்ன என்னடா நினைச்சீங்க நீ சித்தப்பு மாமா காபத்து இல்லையே மாமாவுக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல அவன் கண்ணு முடிச்சா எங்களுக்கு தான் ஆபத்து முடிச்சுட்டான் மாமா என்னதான் அப்பன் தப்பு பண்ணனாலும் ஆண்டவன் அந்த பொண்ணை இப்படியா சோதிக்கணும் நீ பரதாபப்படுற ஆனா அந்த ஒத்தகையும் எவன் சொத்த பறிக்கலாம் எவன் வீட்டை எரிக்கலாம்னு அலையறான் அவனுக்கு இது பத்தாது இன்னும் அனுபவிக்கணும் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன் தம்பி சொல்றது கரெக்ட் தானுங்க என்ன உன் வேலை பார்க்க மாட்டே நீ இது என்னங்க பெரிய வேலை என்னைக்கு உங்க கொண்டை எடுக்கிறனோ அன்னைக்கு தான் வேலை செஞ்ச முழு திருப்தியே எனக்கு இருக்கும் அதுக்கு ஒரு நேரம் வரும் என்னைக்கா இருந்தாலும் நீ தான் அதை எடுப்ப இத பண்ணுங்க போஸ்ட் வணக்கம் சார் வாங்க போஸ்ட் என்ன கடுதாசி வந்திருக்கா இல்லைங்க தந்தி வந்திருக்கு என்னது தந்தி வந்திருக்கா ஐயோ சின்னையா உன் தாத்தன் போயிட்டாரு போல இருக்குடா ஐயோ அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டியா ஐயோ 10 நாளைக்கு முன்னாடி கூட வந்து என் கையால கறியும் சோறும் தின்னுட்டு கையாட்டி போனியளே அப்பா உனக்கு கை காலு வீங்கினாலும் கம்பீரம் குறையாதே பல்லு இல்லாம பட்டாணி எல்லாம் திண்டியே இப்படி பட்டு உங்க அத்தை பொண்ணு மீனாட்சி நாளைக்கு ஊர்ல இருந்து வருதாமா எது
நம்ம மீன குட்டி வராளா அப்பா மீன குட்டி வராதா ஏய் நல்ல செய்தி தான நான் கொண்டு வந்திருக்கேன் ஏய் டேய் 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 போ போ போய் வாழை மரத்தை வெட்டி மைக் செட் புஸ்மான கிஸ்மான வெடி எல்லாத்தையும் ஏற்படுத்தா புள்ள சரிங்கயா டா இப்படி டா புள்ள டா வச்சு போய் சாப்பிடுங்க போங்க போங்க ஏய் மீன குட்டி வர்றா மீன குட்டி வர்றா மீன குட்டி வர்றா அப்பா புள்ள ஆபாச்சு ஆப் கோட்றாச்சு மேடறதை சொல்ல மாட்டேங்கிற என்ன நடந்துச்சுன்னு சொல்லப்பா ஒரே கூடி நின்னுட்டு இருந்துச்சு அதுவும் என் எதிரி மகனுக்கு முன்னாடி என்ன பார்த்து உனக்கு டீசென்ட் இருக்கான்னு கேட்டுதாமா அந்த மீனு குட்டி ஏய் மீனு அர்ஜென்ட் கேள்விப்பட்டிருக்கேன் ஜார்ஜென்ட் கேள்விப்பட்டிருக்கேன் டீஜென்ட்னா எனக்கு என்னன்னு தெரியலப்பா எனக்கும் தெரியலையப்பா அடப்பாவிங்கடா மாமா வாங்க வீட்டுக்கு போலாம் வாடி எங்க ஐத்த மவள என்ன சொன்ன என்ன சொன்ன நீ எனக்கு டீஜென்ட் இல்லையா நீ வெறும் தரையில நடக்க கூடாதுங்கிறதுக்காக கலர் கார்பெட் போட்டு ஒண்ணு நடக்க வச்ச வேண்டி என்ன பார்த்து டீஜென்ட் இல்லங்கிற நாலு எழுத்து படிக்க வச்சு நாகரிகத்தை கத்து கொடுத்த என்ன பார்த்து டீஜென்ட் இல்லைன்னு நான் படிக்காதவன் தான் பேண்ட் சட்டை போனவன் தான் குடும்பம் வச்ச பட்டி கேட்டான் தான் ஆனா மான ரோஷம் உள்ள மூக்கை அத்தேவனோட பரபரப்பு பேச காடிச்சிடும் இனிமே எவ்வளவு என மாம மச்சான்னு கூப்பிடக்கூடாது ஆமா சொல்லிட்டு போடி நிறுத்துங்க மாமா தப்பு என் மேலதான் ஊர் முன்னாடி நீங்க அவனை வெட்டி போட்டுட்டு எங்களை அனாதி ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போகாம தடுத்த பாருங்க தப்பு என் மேலதான் 18 வருஷத்து பகைய சின்ன பகைய ஆக்காம தடுத்த பாருங்க தப்பு என் மேலதான் குடும்ப பகை ஊர் பகையா ஆகாம இருக்க காரணமா இருந்த பாருங்க தப்பு என் மேலதான் இந்த தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறேன்னா என்ன வெட்டி போட்டுடுங்க ஆனா மாமானு கூப்பிட வேண்டாம் மட்டும் சொல்லிடாதீங்க பாபா என்ன பாத்தீங்களா படிச்சவன் காட்டிட்டா பாத்தீங்களா எம்எல் எவ்வளவு பிரியமா இருக்கா ஆமா ஆத்திர அறிவை கெடுக்கும் இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க குடி குடிய கெடுக்கும் பாப்பல போலாம் என்னது குடி குடிய கெடுக்குமா வாங்கி கொடுத்ததே இவன் இவன் பேசுற பேச்ச பாத்தியா இது எப்படி இருக்கு தெரியுமா வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வையின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆத்தாகிட்ட சொல்லி நல்லபடியா கல்யாணத்தெல்லாம் முடிச்சிடுவா நீ கவலைப்படாத நீ எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆத்தா பாத்திர போறாங்க அப்புறம் எங்க டப்பா நினைச்சுக்கோங்க கடிக்காத பையனுக்கு கல்யாண காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்கே சீக்கிரம் நாளை குடிச்சிட வேண்டியதுதான் எங்க போற எங்க போறியா ராத்திரி பூரா கல்யாணம் கல்யாணம்னு புலம்ப வேண்டியது வெக்கத்தை பத்தியா சரி சரி உனக்கு மீனாவுக்கு எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு ஐயரை பார்த்து தேதி குறிக்கத்தான் போறேன் கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா என்ன விடு மாடியில தான் மீனா இருக்க அவள்கிட்ட போய் பாடு என்ன ஒரே குஷியா இருக்கீங்க என்ன கடி உங்களுக்கு மாமாவா மேல மீனா கூப்பிடுறா போங்க மீனாவா வாவ் ஆமா உங்க மாமா பொண்ணு எப்படி வருவான்னு நினைக்கிறீங்க சும்மா தரைய தொடர மாதிரி தழ தழன் புடவை கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கை நிறைய வளையல போட்டுக்கிட்டு சும்மா அப்படி நடந்து வந்தா மகாலட்சுமி மாதிரி இருக்க மாட்டா பஸ் வர பாப்பீங்களா Thank you.
என்ன இது என்ன இப்படி வந்திருக்கேன் என்ன ஆகணும் குடு குடுறா என்ன பிள்ளை இது உடுப்பு நல்லதான இருக்கு என் கண்ணுக்கு நல்லா இருக்கு ஊரா இருக்கு இந்த துண்டை போட்டு மறைச்சுக்கு புரியல மாமான்னு அரை குறைவா வந்தா இப்படிதான் யாரு அந்த பொண்ணு சின்னையாவோட முறப்பண்ணுங்க பட்டணத்துல இருந்து படிப்பு முடிச்சுட்டு வராங்க ஒன்னும் படிச்சவன் பண்ணையில எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன் கடை வெட்டிருக்கண்டா வாவ அட போகடானே முதல்ல ஆளாத்தி அப்புறம் தான் மத்ததெல்லாம் எவ்வளவு எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துடாத ஒண்ணு ரெண்ட அவனுக்கும் கொடு பாருங்க நீ பார் என் உள்ளத்தில் படர்ந்திருக்கும் உள்ளை கொடிக்கு நான் கட்டியிருக்கும் அழகு மாளிகை பார் என் காதல் சாம்ராஜ்ய இளவரசிக்கு நான் எழுப்பியிருக்கும் அன்பு மாளிகை பார் பார் அன்பே விருந்தரையில் உன் பாதம் பட்டு நோகாது இருக்க கலரு கார்பட்டு கார்முகிலை கண்டு தோகை விரித்தாடும் வண்ண மயிலே கானகத்தில் திருந்து கானமழை பொழியும் என் சின்ன குயிலே கமான் படுக்கையிலே மல்லிகை முட்டு பார்த்து ரசிக்க சீரியல் செட்டு உண்டு கழிக்க ரவ்வா லட்டு நீ என் முல்லை மொட்டு யாரங்கே என்பது அந்த காலத்தில் அழைக்கும் சொல்லு பாருங்கே என்று நீ அழைக்க காலையில் சொல்லு ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டும் கண்டு நீங்களை திட கலர் டிவி செட்டு தண்ணீர் தொட்டியில் மீன் குட்டி தாகம் தணிக்க குளிர் சாதன பெட்டி வடிய தங்க கட்டி அச்சி மாமாக்களை அச்சிச்சோ என்ன புள்ள இப்படி பேசுற இதுக்கு ஆரம்பிச்ச பட்டணத்துக்கு படிக்கிறதுக்கு எப்பவும் போல இப்படி பேசு மாமா என்ன புள்ள படிச்சவன் நீ இப்படி எல்லாம் பேசினா உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக என்னமா வசனம் எல்லாம் கத்துக்கிட்டு வந்த இப்படி விடுக்குன்னு பேசிட்டிய புள்ள ஏன் புள்ள உனக்காக இந்த வீட்டை எப்படி இப்படி எல்லாம் மாத்தி வச்சிருக்கேன் ஆமா இந்த ஓலை கட்டு மாதிரி ஐயோ அந்த ஓலையை தொடாத அது பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்கு ஆமாமா பெரிய தங்கமல ரகசியம் மாமா இந்த வீடு மாறினாலும் நீ மாறவே மாட்டே இன்னைக்கு நீங்க குடுமிய விட்டு போறியோ அன்னைக்குதான் நீ மாற போற ஆத்தி அப்படிலாம் சொல்லாத புள்ள அவன் சாமிக்காக வேண்டிட்டு முடிய வச்சிருக்கான் நான் உனக்காக நேர்ந்துகிட்டு இந்த குடுமிய வளர்த்திருக்கேன் உனக்கு கல்யாணம் நடக்கிறப்போ ஒரு தடங்கல் வரும் சின்ன வயசுல ஜோசியக்காரன் சொன்னான் அதுக்கு பரிகாரமா உனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இதே குடுமியோட பால் காவடி தூக்கிட்டு தீய மிதிப்பேன் வேண்டியிருக்கேன் இத்தனை வருஷமா பண்டிகை அன்னைக்கு உனக்காக தீய மிதிச்சுட்டு தான் இருக்கேன் ஐயோ மாமா என்ன எனக்காக நீ இவ்ளோ பண்ணி வச்சிருக்க மாதிரி உனக்காக ஊர்ல இருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன சஸ்பென்ஸ் அப்போ வாராசா வா என்ன வெளிய ஒரே கூட்டமா இருக்கு வீட்ல ஏதாவது விசேஷமா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நம்ம மீரா கூட படிச்ச பொண்ணுங்க வந்திருக்காளுங்க உன்ன பாக்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்காங்க மாடியில தான் இருக்காளுங்க போய் பாரு ஐயோ பொண்ணுங்களோட எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு நான் அட வெக்கப்படுறதுக்கு அவளுகிட்ட ஒண்ணு இல்ல நீ போ சூப்பர் பொண்ணுங்கனே டேய் டேய் நீ எங்கடா போற வா வந்து வெத்தலை மடி நீ அடப்போ இருக்காங்க
வேட்டி எடுக்கிற இதெல்லாம் நண்பர்களா பொண்ணுகளா இது? ஐயோ, புடிச்சாலும் புடிச்ச நல்ல நாட்டுக்கிட்டே தான் புடிச்சிருக்க. என்ன கட்ட கூட்டம் தப்பா பேசிட்டு இருக்கா? ஏய் சும்மா இருடி. மாமா இதான் கிறிஸ்டி. கிறிஸ்டி வணக்கம். ஏய் சுத்த ரவுடியா இருப்பா போல இருக்க. இது மும்தாஜ். வா சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். ஐயோ டே போட்டோ எடுத்தா ஆயுஸ் குறைஞ்சிரும் சொல்வாங்க. எடுக்க வேணாம்னு சொல்லு புள்ள. ஏய் எடுக்க வேணாம். எடுக்காத சும்மா இரு. மாமா அவ அக்காக்கு அடுத்த வாரம் கல்யாணம். நம்ம ஊர்ல ரெண்டு ஒரு நாள் தங்கிட்டு என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. போயிட்டு வரட்டுமா? நல்லா போயிட்டு வா புள்ள. எல்லாம் பட்டணத்து பிள்ளைங்க. ரெண்டு நாள் என்ன, பத்து நாள் நம்ம ஊர்ல தங்கிட்டு போட்டோம். அதுக்கு முன்னாடி நல்லா கோழி மீன் இறா பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒண்ண மாதிரி உடம்ப தேத்திட்டு போக சொல்லு புள்ள. குடுமி அங்கிள் என்ன குள்ள கத்திரிக்கா? எங்களுக்கெல்லாம் உங்க ஊரை எப்ப சுத்தி காட்ட போறீங்க? இந்த பாருங்க புள்ள, முதல்ல போய் குளிச்சு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஊரை சுத்தி பாக்கலாம். இந்த பாரு தனியா ஆடிட்டு இருக்கு, போய் குளிக்க சொல்லு புள்ள. என்ன எல்லாம் ரெடியா? மீன் குட்டி எங்க? ஐயோ ஏன் புள்ள யாரு இது தூக்கிங்க போட்டது? நாங்க தான் இந்த அழகான வீட்டுல இந்த அசிங்கமான ஓலை எதுக்குன்னு தூக்கி எறியலான்னு எடுத்து வச்சிருக்கோம். மூஞ்சிய பாரு. என்ன புள்ள நீ, இந்த ஓலையில தான் இந்த வீட்டோட அழகே இருக்கு. இது சாதாரண ஓலை இல்ல. எங்க மீனா சமஞ்ச அன்னைக்கு என் கையால அவளுக்கு குடிச்ச கட்டின ஓலை. இதுக்கும் எங்க கல்யாணத்துக்கும் பெரிய சம்பந்தமே இருக்கு புள்ள. ஓலைக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தமா? என்ன சொல்றீங்க? அது வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த முதல் ராத்திரி இருக்குல்ல. முதல் ராத்திரி சுமார் போல ரொம்ப வெக்கமா இருக்கு அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், முதல் ராத்திரி அன்னைக்கு? முதல் ராத்திரி அன்னைக்கு இந்த ஓலைய பாயா விரிச்சு நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் தான் நான் இதை பத்திரமா வச்சிருக்கேன். ஐயோ இத போய் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனே. மீனா ஊர்ல இல்லாத நேரத்துல இந்த ஓலை தான் மீனா நினைச்சு இது கூட புலம்பிட்டு இருப்பேன். ஊரே இது தீட்டு ஓலை தீல எரிச்சுனா சொல்லியும் கூட இந்த ஓலை தான் என் உசுருன்னு நினைச்சு இத பத்திரமா வச்சிட்டு இருக்கேன். இத போய் தூக்கி போடுறேங்கிறீங்களா? உங்களுக்கு மனைவி அவருக்கு மீனா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். வாங்கடி லேட் ஆயிடுச்சு ஊரை சுத்தி பாக்கலாம். இந்த மாதிரி விஷயத்த மீனாட்டு சொல்லக்கூடாத.